ஏஎன்ஆர் லக்ஷ்மி வீடியோஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய திருக்கதையை பாட வேண்டும். என் தேவி பழகநல்லூர் நீலி எங்கு பிறந்து எங்கு வளர்கிறாள், நாட்டிலேயோ நல்ல நாளே நாளைக்கு ஆடி பிறகு 2017 ஆடி மாசம் ஒன்றாம் தேதி கோடங்கால் இசக்கி அம்மாள் ஆலயத்திலே எஸ்பி தோணித்துறை முத்துலட்சுமி அன்பாட்டியாரின் கதை இசக்கி அம்மாள் கதையை பாடுகிறார்கள். எஸ்பி தோணித்துறை எஸ்பி முத்துலட்சுமி அன்பாற்றியார் குழுவினர்கள் எந்த நாடு அழகுடைய பழகை அம்மையா வந்திருக்கோ கோவிலுக்கு அடிமக்காரி கோலக்கார தாக்கலவி தாக்கலவி பெற்ற மகள் தாசி என்ற பெண்ணொருத்தி. அதாவது முதலாவது பிறவி தெய்வலோகத்திலே தெய்வலோகத்திலே தேவ சபை கூடினார்கள். அந்த தேவசபை கூடுகிற போது நாட்டிய கலை மாதர்கள் 4 பேர்கள் ஒன்றாக சேர்ந்தார்கள். அதிலே விக்கிரமாதித்தன் உச்சினி மாகாளி பட்டணத்தை ஆளக்கூடிய விக்கிரமாதித்தனையும் அவருடைய மந்திரி பட்டியவும் பஞ்சாயத்து தலைவராக நியமித்தார்கள். இந்த 4 பேர்கள் ஆடுகிற ஆட்டத்தில் யார் செய்கிறார்களோ அவர்கள் தெய்வலோகத்திலே வாழலாம் என்று 4 நாட்டிய கலையரசிகள் ஊர்வசி சுலோர்வை மேனகா ரம்பா இப்படி 4 பேர்கள் ஆடுகிற போது எல்லோரும் ஆடினார்கள். இந்த மேனகாவுக்கும் ஊர்வசிக்கும் போட்டி. நாரதன் பார்த்தான் 8 நாளாக ஆட்டம் நடக்கு, 2 பேருமே வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்குன்னு தெரியலன்னு பூமலர்களை எடுத்து பூக்களாக பறித்து ஆண்டவனாக விளங்கக்கூடிய இறைவன் கிருபையாலை அந்த பூமலர்களை பறித்து அன்பாக ஆதரவாக
உடனே அந்த ஊர்வசிக்கு நல்ல செண்டும் இந்த மேனகாக்கு ஒரு கையில தேல பிடித்து அந்த பூச்சண்டல கட்டி அவளுடைய கையில் கொடுத்து விட்டார்கள். அந்த மேனகா பூச்சண்டை பிடித்து ஆடுகிற போது அந்த தேலவே தான் கொண்டோ ஐயா சிறந்தலோரோ மங்கை ஐயா இந்த மேனகை இனிமேல் இந்த தெய்வலோகத்துக்கு ஆகாது. இவள் ஆட்டத்திலே தோல்வி அடைந்து விட்டாள். இவள் இனிமேல் நமக்கு ஆகாது என்று விக்கிரமாதித்தன் தீர்ப்பு சொன்னார். உடனே பார்த்தார்கள் மேனகா உயிரை விட போறா, அக்கினிய வளர்த்தா, அக்கினியிலே போய் நாம இனிமேல் இருக்க கூடாது என்று உயிரை விட போறார். உடனே சிவன் தோன்றி அம்மா மேனகா நீ என்ன இருந்தாலும் நாட்டியத்திலே சிறந்தவள், நீ சாகக்கூடாது, நீ பூலோகத்திலே பழகநல்லூரிலே போய் காலகண்ட ஐயருக்கு நீ மகளாக பிறந்து சீதாலட்சுமி என்ற பெயரோடு சிறந்த ஒரு நாட்டிய கலையரசியாக பூலோகத்தில் வாழ வேண்டும். அப்ப தெய்வலோகத்திலே தீர்மானிக்கப்பட்டவர்கள் தான் பூலோகத்திலையும் நாட்டியம் ஆடுகிறார்கள். ஒரு சில பேரு எல்லாருக்கும் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்குமா? ஐயா தாயண்டு அந்த தெய்வ அம்சத்துல உள்ளவர்களுக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்குமா? கிடைக்காதம்மா. உடனே அந்த மேனகா காலகண்ட ஐயருக்கு மகளாக பிறந்தால் முதலாவது பிறவி மேனகா, இரண்டாவது பிறவி பூலோகத்திலே காலகண்ட ஐயருக்கு மகளாக பிறந்தால் காலகண்ட ஐயருக்கும் காமாட்சி அம்மாளுக்கும் பிறந்த வீட்டுக்குள்ள பெற்ற தாயை கொன்று விட்டார். காலகண்ட ஐயர் வளர்த்தார். அப்படி வளர்க்கும் போது ஆறு மாத்த குழந்தை இந்த சீதாலட்சுமி காலகண்ட ஐயருக்கும் உடம்புக்கு சுகம் இல்ல. ஆனா காலகண்டர் ஐயர் வீட்டுல மார்கண்ண தாக்கிழவி வேலை பார்த்து கொண்டு இருக்கார். இந்த கோயில்ல அடிமக்காரியா இருக்காளே மார்கண்ண தாக்கிழவி, அவ காலகண்ட ஐயர் வீட்டுல வேலைக்கு இருக்கா. உடனே இவர் உயிர் போகக்கூடிய தருணத்துல இந்த பெற்ற பிள்ளை மகாலட்சுமி சீதாலட்சுமி இருக்காளே, அவளை தூக்கி தாக்கிழவி கையில கொடுத்துட்டார். தாக்கிழவி என் மனைவியும் ஆண்டு விட்டால் நானும் உயிரை விட்டு விட்டேன், ஆனால் என் மகளை நீ வளர்த்து செல்லமாக வைப்பாயாக என்று சொன்ன உடனே அந்த தாக்கிழவி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தா. தாக்கிழவிக்கு ஒரே மகன், அவனுடைய பேர் என்ன தெரியுமா? நட்டுவன். உடனே இவா பார்த்தா நம்ம தாசி குலத்துக்கு இந்த லட்சுமி பேரு ஆகாது, நாம பேரை மாத்தணும் என்று அந்த அருமை குழந்தைக்கு நட்டு வச்சி என்று பெயர் வைத்தார். ஆனால் பச்சை குழந்தையிலே பார்க்க தாசி மாறி இருப்பாளாம். தாசி என்ற நட்டு வச்சி அப்படின்னு பெயர் வைத்தால் இந்த தாக்கிழவி. உடனே அந்த ஒரு மகன் நட்டுவ என்ன பண்ணலாம் தெரியுமா? அந்த தாசியினுடைய கையில் நட்டுவன் என்ற பச்சையை குத்தினான். என்ன ஆறு மாத்த குழந்தை இல்லையாவல், அவனுடைய பேரை நட்டுவச்சி என்ற நட்டுவனுடைய கையிலே பச்சை குத்தினான். உடனே ஆறு மாத்த குழந்தை தாசிக்கு பணம் சம்பாத்தியம் பண்ண இந்த நட்டுவன் வெளியூர் சென்று விட்டான். இந்த தாசியை வளர்க்கிறான். அந்த அருமையான தாசிக்கு நாட்டு
காரியங்களை சொல்லி கொடுத்தார். யந்தரிமா அவ சாதி அது இல்லையா? நாட்டியத்திலே பெரிய கில்லாடியாக வந்து விட்டார். அந்த தாசி என்ன செய்தார் தெரியுமா? அவ 16 திருவாயோடி வயசுக்கு வந்து இருக்கா. நாட்டியத்திலே கட்டிக்காரி அல்லவா, நாட்டிய கலை அரசி அல்லவா. உடனே பார்த்தால் அந்த தாசி நாமளுடைய பிள்ளை தாக்கிறவி மனசுல நினைக்கா, நம்ம பிள்ளையோ ஒரு சிறந்த ஆட்டக்காரி ஆகிவிட்டால், இவளை நாம அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று மனசுல நினைக்கா. அந்த பழகினல்லூர் ஊர்ல அம்மையப்பன் கோயில் ஒரு பயங்கரமான ஒரு கோயில். அந்த அம்மையப்பன் கோயில்ல ஆவணி மாதம் 1ஆம் தேதி கொடியேறுது, 10 நாள் திருவிழா அந்த அம்மையப்பன் கோயில்ல நடக்கும். அந்த அம்மையப்பன் கோயில்ல ஒரு அதிசயம் என்னன்னா, ஒரு பெரிய கோயில் பூசாரி 5 வயதிலே அவர் அடைக்கலமாக வந்தவர். சின்னஞ்சிறு வயதிலே தாய் தந்தையை இழந்து அந்த மறையோன் பாப்பான் மணிகண்ட ஐயர் 5 வயதுல அனாத குழந்தையா அம்மையப்பன் கோயில்ல வந்து சேர்ந்தார். அவர் வளர்ந்து வாலிபமாகி அந்த அம்மையப்பன் கோயில்ல எல்லாமே அவர் தான். கோயில் நாட்டாமை அவர் தான், கோயில் நிர்வாகி அவர் தான், அம்மையப்பன் கோவில் பூசாரி அவர் தான். அந்த ஊர்ல அம்மையப்பன் கோயில்ல ஒரு பெரிய மனிதராக, ஒரு தலை சிறந்த மன்னனாக ஐயர் விளங்குகிறார். அந்த மணிகண்ட ஐயங்கிட்ட கேட்காம எதையும் செய்ய மாட்டார்கள். இந்த கொடி ஏறின உடனே இந்த தாக்கரவி வந்தா ஐயர்கிட்ட கேட்கா, ஐயா மறையோன் பாம்பானே, ஐயாவே பாம்பானே, அரிய செய்தி கேட்டிருந்தோ கோயில் மறையோன் பாப்பானுக்கு வயது என்ன தெரியுமா? 37 வயது. ஆனா 5 வயதுல அம்மையப்பனுக்கு அடைக்கலமாக வந்தவர். இந்த 37 வயசு வரைக்கும் அம்மையப்பன் கோயில் தவற, என் தாய் பராசக்தி தவற யாரையும் அவர் பார்க்க மாட்டார். பெண்ணுங்கிற ஞாபகமே அந்த மறையோன் பாப்பானுக்கு வராது.
ஆனா பெண்ணு என்றாலே ஏழு கால வழிக்கு ஓடுவார். பெண் என்றாலே ஏழு கால வழிக்கு ஓடுவார். பெண் ஆசையே அவருக்கு ஆகாது. எல்லாமே அம்மையப்பன் தான். ஆண்டவன் தவிர எதையுமே நினைக்க மாட்டார். அப்பேற்பட்ட பாப்பா அம்மா தாக்கிறவி. ஏழானால் கட்டளை, என்னுடைய கட்டளை சொல்வாங்கல்ல, ஒரு நாளைக்கு ஒரு ஆள் பூசைக்கு செய்வாங்கன்னு. அந்த ஏழாம் கட்டளை அன்னைக்கு உன் மகான் நாட்டியத்தை அம்மையப்பன் கோயில்ல அரங்கேற்றி கொள்வோம் அப்படின்னு கோயில் பூசாரி அனுமதி கொடுத்தார். ஏ அப்பா, தாக்கிழவிக்கு ஒரு மகளா, அவ பேர தாசியா, நாட்டியமாட வருகிறாளா அப்படின்னா அந்த கோயில்ல அலங்காரமே ஒரு அழகா நடக்கு. சோழ மன்னனுடைய கட்டளை சிறப்பாக நடக்கு. இவ நாட்டியத்தை பார்க்க பெரியவர்களெல்லாம் ஒரு புறம், சிறியவர்களெல்லாம் ஒரு புறம், வாலிப தோழர்கள் எல்லாம் ஒரு புறம், பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் ஒரு புறம். ஏன் தாசி ஆட்டத்தை பார்க்க அடேங்க அப்பா, அம்மையப்பன் கோயிலே அலங்காரமா இருக்கு. அந்த நேரத்துல இந்த தாசி அழைக்க வண்டி வருது. அந்த காலத்துல மூடு வண்டியும் வாங்க, முன்னாலையும் பின்னாலையும் திரை போட்டிருக்கும், ஊடால கூண்டு வண்டி மாதிரி இருக்கும். அதுலதான் ஆட்டக்காரிகள் எல்லாம் பெரிய பெரிய ராஜாக்கள் கூட்டிட்டு வருவாங்க. இந்த தாசி அழைக்கிறதுக்கு வர்றது வண்டி, அவள் எப்படி அலங்காரம் செய்தால் அம்மையான தாசியானவள் அவள் நிலக்க நாடி பார்த்தாள். அந்த நேரத்துல கூட்டத்துல வண்டியை விட்டு இறங்கி வாரா. அப்ப உள்ள ஆட்டக்காரர்கள் 22 முள சேலைய இடுப்புல சுத்தி இருப்பா. அப்ப உள்ள ஆட்டக்காரி அழகா டிரெஸ் பண்ணுவா. ஆனா கூட்டத்துக்குள்ள வரும்போது ஒரு சால் மூடி இருப்பா. நேர கூட்டத்துல வாரா. சபையில இருக்கவங்க எல்லாம் தாசிய பார்க்காங்க. ஏ அப்பா, தாக்கிழவிக்கு இப்படி ஒரு மகளா,
என்ன அழகா இருக்கா, என்ன அழகு, உடம்பவே காட்டாம இருக்கா. ஆமா, உடம்ப காட்டுனா சரி எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் என்று சரி அம்மையாகப்பட்ட தாசி தாசி உடனே நேர கோயிலுக்கு வாரா. கோயிலுக்கு வாராள். அந்த கோயிலுக்கு வரும்போது வரும்போது வாசல்ல மறையோன் மணிகண்ட ஐயர் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஆமா, அந்த மணிகண்ட ஐயர் வாசல்ல இருக்காரு. இருக்காரு. இவன் நேர கோயில வந்து கும்பிட்டா. கும்பிட்டா. அப்படி கோயிலை கும்பிட்டு கும்பிட்டு அந்த வாசல்ல இருக்க மறையோன் பாப்பானுக்கு ஒரு கும்பிடு போட்டா. ஆமா, கும்பிடும் போது நினைச்சா சரி அடேங்க அப்பா, ஆனா கோயிலுக்குள்ள இருக்கிறது அம்மையப்பனா, அம்மையப்பனா, இந்த வாசல்ல இருக்கிறது அம்மையப்பனான்னு நினைச்சா நினைச்சா அப்பவே சண்டாட பாதவத்தி தாசி வரும வச்சுட்டா ஐயர் மேல. ஆனா மணிகண்ட ஐயரோ சரி என்ன செய்வார் தெரியுமா, என்ன செய்யறாரு, அவருக்குத்தான் பொம்பளைங்கன்னா பிடிக்கவே செய்யாத. பொம்பளெல்லாம் பிடிக்காத ஐயர், ஐயர் இவ இப்படி கும்பிடு போட்ட உடனே அவரும் கையெடுத்து கும்பிட்டு தாசிய பார்க்காரு. பார்க்காரு. அடேங்க அப்பா, தாக்கிழவிக்கு இப்படி ஒரு மகளா, மகளா அப்படின்னு அவரும் வரும வச்சாரு. சரி, 37 வயசு வரைக்கும் பொம்பளைய நினைக்காத மணிகண்ட ஐயரு அன்னைக்கு நினைச்சாரு. உடனே கும்பிட்டா சரி கிரவுண்டுக்கு வந்துட்டா. வந்துட்டா. அப்படி கிரவுண்டுனா ஆடுற இடமியா, கிரிக்கெட் விளையாட நீங்களும் ஜாயிண்ட் காரியம் போங்க. நேத்து விளாண்டீங்களா? அப்படி போட அருவாள நினைச்சேன். ஆமா, அதான கேட்டேன், அதான நேத்து ஆளவே காங்கலியன்னு பார்த்தேன். விளையாடுங்க விளையாடுங்க. ஆமா, பந்த அதனால உடனே பார்த்தார். பார்த்தார். இந்த மணிகண்ட ஐயர் பார்க்காரு. அந்த கூட்டத்துல இருக்கவங்க பார்த்த உடனே இவ கிரவுண்ட்ல வந்து என்ன செஞ்சா தெரியுமா, அந்த மேல இருக்க சால தூர எடுத்தா. தூர எடுத்தார். ஏ அப்பா, சாயண்டுக்காரிக்கு இருந்த மாதிரி இருக்கு. ஆமா, வயசு 45-60 வயசு இருக்கு. எங்க யாத்தி வச்சிருக்கா பாருங்க. அப்படி இருக்கா பெரியாளுக்க சொல்லுவாங்கல்ல. ஏ அப்பா, ஒரு 10 பிள்ளைகள் போகும்போது பசங்க அப்ப நின்றுட்டு சொல்லுவாங்க, என்னப்பா இவளுக்கு எசக்கியம்மனுக்கு இருந்த மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. அது சொல்வடையா, அது இந்த எசக்கி இருக்காளே அவ வந்து அழகு இல்ல, எசக்கி வந்து பேய். பேய். பேய் எப்படி இருக்கும், ஆனா அவளுக்கு அழகு அந்த கொங்கதான். அந்த கொங்கை அழகுதான் எசக்கிக்கு. அந்த சாலை எடுத்த உடனே கூட்டத்துல இருக்க முக்காவாசி பேருக்கு மூச்சு நின்னு போச்சு. நின்னு போச்சு. கிளறு கட்ட வரப்பானு தூய் போட்டு பிதைக்கிறதுக்கா, பாக்குறதுக்கா, உங்க உங்களை மாதிரி உள்ள டிக்கெட்ட பிதைக்கணும். உங்களெல்லாம் வைக்க கூடாது. பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணுதா உங்களை? பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணாதானா? அப்படியே மேலகார பாட்டியல கும்பிட்டா. சரி, என்ன ஆட்டக்காரங்க முதல்ல மேலகாரங்களை தொட்டு தொட்டு கும்பிடுவாங்க. அவங்க உத்தம புத்திரர்கள். ஆமா, இப்ப சாயண்ட் இவரு சாயண்ட்காரர் கிட்ட காலி கைய கொடுக்க சொல்லுங்க, நல்லா குலுக்குவாரு. ஆமா, அவர் இப்பதானே வந்திருக்காரு. அவர் தானையா? அவளும் கேடு நானும் கேடு. ரெண்டும் கேளடா ஐயா. அவ கூட்டத்துல ஆடுதா பாருங்க, எப்படி ஆடுகிற ஆனந்த மாறுகள் தாக்கி வந்தவர்கள் ராசி அவள் பார்த்தவர்கள்.
கண்ணடிக்கிறாள், கஞ்சாடை காட்டுகிறாள், அப்படியே கை அணைக்கிறாள், எல்லாம் சுத்தி பார்க்கிறாள். ஆண்டவனுடைய கிருபையாலை மறையோட பார்க்க கண்ணாடை காட்டுகிறாள், கஞ்சாடை காட்டுகிறாள். ஆடுகிறதும் பாடுகிறதும் மறையோர் என்ற பாப்பானை அப்படியே சுத்தி பார்க்க. ஆனா பாப்பானை பார்க்கிற போது அந்த மறையோ நினைச்சு பார்க்காரு, எதற்காக நாமளை பார்க்க, எதற்காக இவள் நம்மளவே பார்க்காளே. அப்படி யாத்துங்க, ஆண்டவருடைய கிருபையாளை நாமளை பார்க்க காரணம் என்ன? அப்படியே அவ கஞ்சாடை காட்டுறதும் கை அசைக்கிறதும் அந்த ஆட்டத்திலே கை அசைக்க பார்த்தார் இந்த நாட்டியக்காரி. சபையிலே இருந்தவர்கள் எழுந்தரித்தார்கள். அந்த தாயாகப்பட்ட தாசிக்கு அந்த மாமன்னன் சோழராஜன் பரிசுகளை அளித்தான். விலை மதிக்க முடியாத மாணிக்க மாலைகளை பரிசளித்தான். உடனே பார்த்தால் சபையிலே வணக்கம் செய்தால் ஆடிய ஆட்டத்தை அம்மையை நிறுத்திவிட்டு அவள் அரண்மனைக்கு செல்கிறாள். கூட்டமெல்லாம் கலைந்தது, எல்லோரும் போய்விட்டார்கள். இந்த மறையோன் பாப்பான் கோயிலே இருக்கார் இல்லையா? கோயில் தவிர அவருக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? கூட்டங்கள் எல்லாம் போய்விட்டது, எல்லா சபை கலைந்தது. ஆனால் இந்த மறையோன் பாப்பானுக்கு மட்டும் அவ பாடின பாட்டு அவர் காத்துல வந்துகிட்டே இருக்கு, அவ ஆடின ஆட்டம் அவர் கண்களிலே தெரிந்து கொண்டே இருக்கு. இந்த மறையோன் பாப்பான் 37